வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பவன்குமார். இது எலக்ட்ரோசிஸ் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கான சார்ஜிங் சர்க்கியூட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இப்போ நம்ம செஞ்ச சார்ஜரை இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிளக்கை அந்த ஜங்ஷன் பாக்ஸில் இன்செர்ட் பண்ணி ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் சார்ஜாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் இந்த சார்ஜிங் சர்க்கியூட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 12V 1A டிரான்ஸ்ஃபார்மர். இது பார்த்தீங்கன்னா அவுட்புட், அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்புட். நெக்ஸ்ட் ஒரு 0 PCB போடணும் வேணும், கூட ஒரு 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டரும், அதுக்கான ஹீட் சிங்க்கும் ஒரு ஸ்க்ரூவும் வேணும். நெக்ஸ்ட்டு தெர்மல் கிரீஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கூட யூஎஸ்பி ஃபீமேல் பின் ஒன்று எடுத்துக்கலாம். அது கூடயே ஒரு 1000 UF கெப்பாசிட்டரும், 4 4007 டயோடும் எடுத்துக்கலாம். கூட கடைசியாக ஒரு 2 ப்ளக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பிசிபி போர்டு எடுத்துக்கலாம். இந்த பிசிபி போர்டில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை இந்த மாதிரி மாட்டணும். ஸோ அதுக்காக அந்த ஹோல்ஸ் போட வேண்டிய இடத்துல மார்க் பண்ணி அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஹோல்ஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஸ்க்ரூவும் நட்டு யூஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். ஸோ அந்த 230 வோல்ட் சைடு வந்து வெளியில் வர மாதிரியும், அந்த 12 வோல்ட் சைடு உள்ளே வர மாதிரியும் வச்சு டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டயோடு எடுத்துக்கோங்க. உங்கள் டயோட்ஸை நான் பெண்ட் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயோடை இதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். நான் இன்சர்ட் பண்ணுற ஆர்டர்லேயே தான் இன்சர்ட் பண்ணணும். மாற்றி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். இந்த ஃபுல் சர்க்கியூட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி சர்க்கியூட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் சாலரிங் பண்ணுறதை விட சர்க்கியூட்டை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டயோட்ஸை இந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி பின்னாடி அந்த பின்ஸை கனெக்ட் பண்ணி சாலரிங் பண்ணிடுங்க. பின்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆயிரும். அந்த ஜாயின்ஸ்லாம் சாலரிங் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ நம்ம சாலரிங் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பின்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்கள் கெப்பாசிட்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பின் பாசிட்டிவ், சின்ன பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த இடத்துல ரெண்டு ஒயிட்டன்ஸும் ஜாயின் ஆகிற இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல கெப்பாசிட்டியோட பாசிட்டிவையும், அதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பிளாக் இன்ஸ் ஜாயின் ஆகும். அந்த இடத்துல கெப்பாசிட்டியோட நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி அதே மாதிரி சாலரிங் வச்சுருங்க. இப்போ சாலரிங் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இதோட ஃபஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா இன்புட், செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா காமன், தேர்ட் பின் வந்து அவுட்புட். ஸோ இந்த ஃபஸ்ட் பின்னை கெப்பாசிட்டியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது நல்லா ஒரே இடத்துல நிற்கிறதுக்காக எல்லா பின்ஸையும் தனித்தனியாக சாலரிங் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி சாலரிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒரே பிளேஸில் டைட்டாக நின்றுக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட் பின்னை கெப்பாசிட்டரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ஒயர் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட சென்டர் பின்னை கெப்பாசிட்டரோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஒயர் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம யூஎஸ்பி போர்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், சென்டர் ரெண்டு பின்னும் டேட்டா, இந்த கடைசி பின்னு பாசிட்டிவ். இதை நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி இதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி பின்னாடி அந்த பின்ஸை பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபுல் சர்க்கியூட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி சர்க்கியூட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பென் பண்ணி இந்த பின்ஸை சாலரிங் பண்ணிடுங்க.
ஸோ சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ 7805 ஓட தேர்ட் பின்னையும் யூஎஸ்பி போர்ட்டோடைய பாசிட்டிவையும் ஒட்டுக்கா சால்டரிங் பண்ணிடலாம். இதோட தேர்ட் பின் இங்கே இருக்கு, இதையும் யூஎஸ்பி போர்ட்டோடைய பாசிட்டிவையும் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணிடலாம். இந்த யூஎஸ்பி போர்ட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ யூஎஸ்பி போர்ட்டோடைய நெகட்டிவையும் 7805 சென்டர் பின்னையும் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபயர் யூஸ் பண்ணி ரெண்டத்தையும் ஒட்டுக்க கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு 2-pin பிளக மாட்டிடலாம். அந்த 230 volt சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளக கனெக்ட் பண்ணி இன்புட் கொடுக்கணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீட் சிங்க் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தெர்மல் கிரீஸ் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஹீட் சிங்கை அந்த 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு பின்னாடி இந்த மாதிரி மாட்டி அந்த ஹோல் வழியாக ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட 12 volt சைடை அந்த பிசிபியில் சால்டரிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணி பின்னாடி இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ஒரு பிளாக் அண்ட் ஆகும். அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும் இன்னொரு ஒயிட் அண்ட் இன்னொரு பிளாக் அண்ட் ஜாயின் ஆகும். அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும் இன்செட் பண்ணி பின்னாடி சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் 12 volt சைடை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணணும். 230 volt சைடை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயர் ரொம்ப லூஸாக இருக்கும், உள்ள வைண்டிங்லேருந்து கட்டாக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஹார்ட் லூ வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. வாங்க இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம செஞ்ச சர்க்கியூட்டில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டில் டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த எண்டை நம்ம ஃபோனில் இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே அந்த 2-pin பிளக நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் இன்செட் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபோன் சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜிங் சிம்பிள் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.